அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. சரிகா ஷா அப்படின்னு சொன்ன உடனே வரதராஜன் சார் என்ன நினைவுக்கு வருது? அது அரசியல் ரீதியான பேக்ரவுண்ட் உள்ள ஒரு குழந்தை. அந்த ஓடுற ஆட்டோலேருந்து அந்த பொண்ணு மேலேயே விழுந்து, அந்த பொண்ணு தடுமாறி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அந்த பெண்ணு செத்து போனாங்க. அப்போ வந்து ஒரு கொலை தான் அது. இந்த சரிகா ஷா வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா 9 பேர் மேலேயும் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க. அவர்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2000களில் தான் வந்து தண்டனையை வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பார்க்க முடியுது, அரசியல் பின்புலம் இருக்குது. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் காப்பாற்றிடுவாங்கங்கிற தைரியத்தில் தான் அந்த பெண்ணு மேலே போய் பெண்களை இடிக்கணுங்கிறதுக்காக பேருந்துல வருவானுங்கப்பா. ஒரு கேங்காவே இதை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆர்வேஷத்தில் போன பெண் போலீஸாரையே இடிச்சாங்க சில பேர். அது சாதாரண பெண்கள் நினைச்சு அவங்களெல்லாம் அடிச்சு அங்க இருந்து தூக்கிட்டா அவங்க இடிக்கும் போது சட்டையை பிடிச்சிருவாங்க. அன்னைக்கு இருந்த இளைஞர்களோட இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல பசங்கன்னு ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. ஆமா, நல்ல பசங்கன்னா யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. லவ் பண்ற எண்ணிக்கையே குறைஞ்சிருச்சு. பெண்களே வந்து ஆண்கள் எல்லாம் சீரியஸ் எல்லாம் லவ் பண்றது இல்ல. 1980 MGR ரெண்டாவது முதலமைச்சரான அப்பெல்லாம் அந்த சட்டங்கள்லாம் அவ்வளோ கடுமையாக வரல. யூடிசிங்க்கு சட்டம் இல்லை, ஸ்டாக்கிங்க்கு சட்டம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக இருந்தது. இப்போவே மிகப்பெரிய தவறுகள்லாம் நடந்தது. அவங்க குடும்பத்தில் சொல்கிறாங்க, MGR்ட்ட சொல்லுங்கன்னு உடனே ஃபோன் பண்ணி MGR்ட்ட அழுகிறேன். இது நடந்த கதை. சில விஷயம் சொல்கிறேன்னா யாரையும் பாரு, MGR நான் பாராட்டுறதுக்காக சொல்லலை. MGR செத்து போயிட்டாரு அவரால் இப்போ எங்களுக்குலாம் என்ன பிரயோஜனம்? மனசாட்சியை பார்த்தாரு, ஒரு பெண்ணை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அடி போட்டு என்ன பண்ணாங்க, உள்ளே அடி துடி துடிச்சு போயிட்டார் நடிகர். சாப்பாடு க்யூவில் நிற்க சொன்னான். அலுமினிய பாத்திரத்தில் தான் அவன் போடுனாங்க, அழுக்கு அலுமினிய பாத்திரத்தில். நடிகர் க்யூவில் நின்று சாப்பாடு அலுமினிய பாத்திரத்தில் வாங்கி சாப்பிட்டாரு. அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட் வந்து இதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அதிகாரிகள் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க? அப்போ வந்து இவங்க திமுக அரசாங்கம் தான் இருந்தாங்க. மக்கள் வந்து இது சரியாக செத்துட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து கவனித்தாங்க. மிகப்பெரிய மோசடி நடந்தது என்னென்னா, அவங்களுக்கு ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ வாங்கி கொடுக்கப்படவில்லை. நிர்பயா வழக்குக்கு இணையான வழக்கு. தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி, வழக்கறிஞர் திரு வரதராஜன் அவர்கள். வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் நம்ம நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம். அதில் ராம்குமார் கொலை வழக்கு உட்பட நீங்கள் கூட ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருந்தீங்க. அதை ஒட்டி நம்ம தமிழ்நாட்டில் நடந்த மிக முக்கியமான கிரைம்ஸு, அதுவும் அதன் காரணமாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாற்றங்கள், சட்ட ரீதியான மாற்றங்கள், மனமாற்றங்கள் அப்படின்னு பல விஷயங்களை பேசணும்னு நான் விரும்பினேன். அந்த அடிப்படையில் முக்கியமான ஒரு கேஸை நான் வந்து கேள்விப்பட்டேன் சார். 1998 வருஷம், சரியா நான் பிறந்தே ஒரு 3-4 வருஷம் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 18 சரிகா ஷா அப்படிங்கிற ஒரு கல்லூரி மாணவியை வந்து பாலியல் அத்துமீறல் செஞ்சு ஈவ்டீசிங் பண்ணி அந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணு செத்தும் போயிட்டாங்க, கொலையும் நடந்திருக்குது. இந்த விஷயத்தை அந்த காலத்தில் கேள்விப்பட்ட போது தமிழகம் முழுக்க ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதன் காரணமாக நிறைய சட்ட மாற்றம் நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதுனால படிக்க முடிஞ்சுது, பார்க்க முடிஞ்சுது. ஸோ சரிகா ஷா அப்படின்னு சொன்ன உடனே வரதராஜன் சாருக்கு என்ன நினைவுக்கு வருது? என்ன அப்போ அது வந்து ஈவ்டீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்தில் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதில் எல்லாருமே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது அரசியல் ரீதியான பேக்ரவுண்டு உள்ள ஒரு வழக்கு. ஓ, சரிகா ஷா விஷயத்தையும் அரசியல் இருக்கு? ஆமாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிகா ஷாவை கேலி பண்ணவங்க, கேலி பண்ணி அந்த பெண்ணோட உயிர் போகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு ஆட்டோவில் வந்திருக்காங்க. ஸோ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் 1998 திமுகவும் மூப்பனார் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்து ஜெயித்தாங்க. அந்த டைமில் அந்த ஒரு கூட்டத்துக்காக போகும்போது காங்கிரஸ் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மீட்டிங்க்கு போயிட்டு வந்தவங்க நடந்து போய் கொண்டிருந்த சரிகா ஷாவை கேலி பண்ணிட்டு போகிறது வேறு, வெர்பல் அப்யூஸுங்கிறது வேறு, வார்த்தைகள்னால் கேலி பண்ணுறது. வார்த்தைகள்னால் ஒரு பெண்ணை கேலி பண்ணும்போது அதுக்கு உடல் ரீதியான பாதிப்பு இருக்காது. அந்த ஓடுற ஆட்டோலேருந்து அந்த பொண்ணு மேலேயே விழுந்து, அந்த பொண்ணு தடுமாறி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அந்த பெண்ணு செத்து போனாங்க. இது அப்போ வந்து ஒரு கொலை தானே. அது
ஆனால் அந்த கொலையில் ஈடுபட்ட இவன் மேலே என்ன செக்ஷன் போட்டாங்க, அவனுக்கு தண்டனை என்ன கிடைச்சது, கொலைனா ஆயுள் தண்டனை தானே கிடைக்கணும், 302 தானே போடணும், அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவன் மேலே 302 போடாமல் 304 சொல்லி 304 பார்ட் 2 சொல்லி வெறும் 5 வருடங்கள் தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு செக்ஷனை போட்டு அரசியல் ரீதியான தலையீடு இருந்ததுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெறும் 5 வருடம் சிறை தண்டனை வாங்கினாங்க. இப்போ 2013 நிர்பயாவுடைய கற்பழிப்பு வழக்கு நடந்தது, அது கற்பழிப்பு வழக்காக இருந்தாலும் அது ஒரு கொலையாக மாறிடுச்சு. கொலைங்கும் போதே வந்து நிர்பயா வழக்குலாம் தூக்கில் தானே போட்டாங்க, கற்பழிப்புடன் கூடிய கொலையாக இருந்தாலும் சரி இன்னும் சாதாரண கொலையாக இருந்தாலும் சரின்னு கொலைன்னு வந்துட்டால் தூக்குவோ இல்லைன்னா வந்து ஆயுள் தண்டனையை தானே கொடுத்துருக்கோம். சரிகாசா வழக்கில் ஈடுபட்டவங்களுக்கு வெறும் 5 வருட தண்டனை தானே கிடைச்சது. அதனால தான் அது அரசியல் பேக்ரவுண்டு பின்னாடி இருந்ததுங்கிறது பலருக்கும் தெரியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க இயூடிசிங்கில் அப்போ சட்டங்களே இல்லை, அதுக்கப்புறம் தான் சட்டம் உருவாக்குனாங்கன்னா. அப்போ 354 ஐபிசின்னு ஒன்று இருந்தது. 354 ஐபிசினா கிரிமினல் அசால்ட் ஆன் உமன், ஒரு பெண் மேலே அசால்ட்டு தாக்குதல், தாக்குதல் பண்ணிங்கன்னா 354 போடலாம், அதுக்கு 3 வருஷம் தான் தண்டனை. இந்த வழக்கு வந்து வெறும் 354 இல்லை, இது வெறும் ஈவ்டீசிங் மட்டும் இல்லை, இது கொலை. இல்லை என்ன நடந்துச்சு சார் அந்த சம்பவங்களை நினைவுபடுத்த முடியும்? இவங்க வந்து ஆட்டோவில் குரூப்பாக வரும்போது அந்த பெண்ணு நடந்து வரா எத்திராஜ் காலேஜிலேருந்து பக்கத்தில் எங்கேயோ போகிறதுக்காக, ஜூஸ் ஷாப்புக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போனதாக சொல்லுவாங்க, யாரோ டீ சாப்பிட்றதுக்காக அவளும் ஒரு இன்னொரு தோழியும் சேர்ந்து ரோட்டில் நடந்து போகிறாங்க. ரோட்டில் நடந்து போன பெண்ணை ஆட்டோவில் வந்த இந்த கும்பல், அரசியல் பேக்ரவுண்டு உள்ள கும்பல், நீங்கள் கிண்டல் பண்ணிட்டு போயிருந்தால் அது ஒரு நிகழ்ச்சியாக தான் போயிருக்கும், அது ஒரு குற்றமாகவே ஆயிருக்காது. அதுலேருந்து அந்த பெண்ணு மேலே ஆட்டோவிலேருந்து குதிச்சு அந்த பெண்ணை தள்ளி வச்சு அந்த பெண்ணு மேலே இவன் விழுந்து மேலே தண்ணியை ஊற்றினதா, ஆமாம், தண்ணியை பீச்சி இதெல்லாம் அடித்து கீழே அந்த பெண்ணு மேலே விழுந்து கீழே தள்ளினதில் அந்த பெண்ணுக்கு பின்பக்கம் தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போய் அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில் செத்தது. அப்போ அது ஒரு கொலை தானே, இதை வந்து உள்நோக்கத்துடன் கொலை பண்ணலன்னு எப்படி சொல்ல முடியும்? ஓடுற ஒரு வண்டியிலேருந்து பொண்ணு மேலே விழுந்தீங்கனாலே அது வந்து அந்த பொண்ணு கொலை முயற்சி போல தான், அது இல்லை செத்துட்டா கொலை முயற்சி வராது. எப்போவுமே கொலை முயற்சி எப்போ வரும்னா, ஒருத்தனை அடிக்கிறீங்க அவன் பொழைச்சிக்கிறான், ஆனால் நீங்கள் அடித்த அடி ரொம்ப பலமான அடி, கொலை பண்ணுற நோக்கத்தில் அடித்த அடினா 307 கொலை முயற்சின்னு வரும். ஓகே, அடித்து செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க 302 தானே வரும், 302. நீங்கள் இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு போடக்கூடிய கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர் இதெல்லாம் செல்வாக்கில் போடுறது. இப்போ இந்த பிக்பாஸில் நடித்ததை ஒரு பொண்ணு யாஷிகா, யாஷிகா அதில் வந்து ஒருத்தவங்க செத்து போனாங்க, ஆனால் அதை என்ன போட்டாங்க 304A போட்டு அதுக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க, வெறும் ஃபைனோட முடிச்சுட்டாங்க. செத்துட்டாங்கனாலே அதை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி, அதாவது அஜாக்கிரதனால செத்தாங்களா? இல்லை இப்போ அந்த விஷயம் கூட அஜாக்கிரதையால் செத்தாங்கன்னு தானே வரும். எப்போவுமே டிரைவிங்கில் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து ஒரு டெத்து நடத்திட்டோம்னா நீங்கள் குடிக்காமல் இருந்தீங்கன்னா அது வந்து அஜாக்கிரதை தான் வரும். அதில் கூட வெறும் அஜாக்கிரதை பார்க்க முடியாது, செத்தவங்க மேலே தப்பா, இவன் ஓட்டிட்டு வந்தவங்க மேலே தப்பா, பார்க்கணும். நீங்கள் 120 mph ஸ்பீடில் போய் ஒருத்தன் மேலே அடித்தீங்கன்னா அது வந்து இதில் அஜாக்கிரதைன்னு சொல்லக்கூடாது. நம்ம மேலே தான், ஆமாம், இப்போ யாசிக்காதில் 120 km ஸ்பீடில் வந்ததே தப்பு, அப்போ வந்து அது இப்போ அஜாக்கிரதையில் வராது. ரெண்டாவது குடிச்சிருந்தால் முடிஞ்சு போச்சு, அது அஜாக்கிரதைன்னே போடக்கூடாது. அரசியல் தலையீடு காரணமாக தானே யாசிக்காவை தப்ப வச்சாங்க. ஒரு சாதாரண குடிமகன் வந்து எதையே தப்பாக பண்ணியிருந்தா, ஒரு அரசியல் செல்வாக்கு இல்லாதவங்க பணபலம் இல்லாதவங்க பண்ணியிருந்தா அவங்க மேலே நீங்கள் இதை போட்டுருப்பீங்களா 304A இப்போ போட்டுருக்க மாட்டீங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா அதில் அதை பொறுத்தவரை 304 ஆச்சும் போடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படிங்கிறது ரெண்டு வகை இருக்குது, 304 10 வருஷம், 304A 2 வருஷம் வரும், இல்லைன்னா ஃபைனுன்னு வரும். இதில் தான் விளையாடுவாங்க, காவல்துறையும் விளையாடுவாங்க, அரசியல்வாதிகளும் விளையாடுவாங்க. அரசியல்வாதிகளுக்கு வேண்டியவங்களாக இருந்தால் போலீஸை கூப்பிட்டு 304 போடாதேம்பாங்க. 304A போட்டால் 2 வருஷம் இல்லை ஃபைனுன்னு வரும், ஃபைனில் வெளியில் வந்துடுவாங்க எல்லாமே. அப்படி போடக்கூடாது. தங்களுடைய அது எந்த தப்பும் பண்ணாமல் ஒரு மேலே போட்டிங்கன்னா மனசாட்சிப்படி 304A போடணும். சார் இந்த சரிகாஷா வழக்கில் கூட பார்த்தீங்கன்னா 9 பேர் மேலேயும் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க, அவர்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2000களில் தான் வந்து தண்டனையை வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க நம்மளால் பார்க்க முடியுது. கேஸ் வந்து தமிழகம் முழுக்க ஒரு பரவலான ஒரு பரபரப்பை ஏற்படுத்துன்னு சொன்னாங்க, உண்மைதானா? தமிழகம் முழுக்க ரொம்ப பரவல். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பாவி பெண், அந்த பெண்
நம்ம சுவாதி மாதிரி, சுவாதியாச்சும் ஒருதலை காதல், சுவாதி மேலே எந்த தப்பும் இல்லை. ஆமாம், அந்த பெண்ணாக பிறந்தது தான் தப்பு. அவள் காதலிக்கப்பட்டாள், அது அவள் தப்பு எப்படி வரும்? கொலை செய்யப்பட்டாள். இது அப்படி கூட இல்லை. ரோட்டில் நடந்து போகிற ஒரு பெண், அரசியல் கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு வர்றவங்க, அப்போ அவங்க என்ன தைரியத்தில் இருந்தாங்கன்னா, நமக்கு அரசியல் பின்புலம் இருக்குது, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் காப்பாற்றிடுவாங்கங்கிற தைரியத்தில் தான் அந்த பெண்ணு மேலே போய் ஓடுற வண்டியிலேருந்து மேலேயே போய் விழுந்து அந்த பெண்ணை கட்டி பிடித்தபடி போய் விழுகிறான். அப்போ இவனை வந்து ஒரு கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கணும் இல்லை? அந்த பெண் வந்து எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா சார்? அது அவங்க எப்படி அப்ரோச் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டெப்பை? அவங்க பெற்றோர்கள் எப்படி அப்ரோச்? பெற்றோர் இல்லை, அது பரபரப்பாக எல்லா மீடியாவிலும் வந்த உடனே பயந்துக்கிட்டே எஃப்ஐஆர் போட்டாங்க, இல்லைன்னா சரி பண்ணியிருப்பாங்க. அந்த பெண் வந்து தமிழக பெண் இல்லை, ராஜஸ்தானை சேர்ந்தவங்க தான் அவங்க குடும்பத்தினர். நம்ம தான் அப்போ தான் இப்போல்லாம் ஜாதி பார்த்த கொலையிலேயே ஜாதி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அன்னைக்கு அதை பார்க்கல. தமிழ்நாடு முழுவதும் மனதை உலுக்கி ஒரு சம்பவமாக இருந்தது. அப்பாவி பெண் நடந்து போகும்போது இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுவும் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க, அரசியல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்த இளைஞர்கள் பண்ணிட்டாங்க, யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் எல்லாம் சரியாக கேசையாக மறந்துட்டாங்க. அவங்களுக்கு வெறும் 5 வருஷம் தான் தண்டனை கொடுத்ததுன்னா பலருக்கும் தெரியாது. ஆனால் அதில் இப்போ மிகப்பெரிய மோசடி நடந்தது என்னென்னா, அவங்களுக்கு ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ வாங்கி கொடுக்கப்படவில்லை. நிர்பயா வழக்குக்கு இணையான வழக்கு. நிர்பயாவில் வந்து கற்பழிப்பு முயற்சியில் ஈடுபட்டு சாகடித்தாங்க, அதனால் அதுக்கு இணையான வழக்கு. ஏன்னா இதை வந்து அவ்வளோ காயப்படுத்தி சாகடித்தாங்க, அதனால் அதுலேயும் அது இருந்ததுனால வெறும் 5 வருஷத்தோட நேரம். அவங்க எப்போ வெளில வந்திருப்பாங்க? 2001லேயே ஒன்றும் தண்டனை வந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பீல் போனாங்களான்னு கூட இந்த பத்திரிகையிலையும் வரல. 5 வருஷம்னா என்ன? 2006லாம் அவங்க வெளியில் வந்திருப்பாங்க, நேரம் அவங்க வந்து சாதாரணவங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு தண்டனை முறை, இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்டனை முறைகளை கொண்டு வந்தீங்கன்னா, எல்லாருமே அதை அப்படி தான் பார்த்தாங்க. அப்போ பேசினவங்கெல்லாம் பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள்லாம் என்ன பேசுனாங்க, இது சட்டம் சரியில்லை, என்ன சட்டம் சரியில்லை, 354 வெறும் பெண்கள் ஈடிசிக்கு சட்டம் வரல, அதுக்கு வரல, அதுக்கப்புறம் தான் 354 ஏபிசிடின்னு 4 வகையாக பிரித்தாங்க. 354D வந்து பெண்ணை ஃபாலோ பண்ணி போகிறதுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் சரியாக வழக்கே வந்து வெறும் ஃபாலோ பண்ண கேஸ் இல்லையே, வெறும் ஈடிசிங் இல்லையே, சரியாக இது வந்து மர்டர் இல்லை. மர்டரை வந்து நீங்கள் கல்பபிள் ஹோமிசைடு 304 Part 2 போட்டு முழு க்ளோஸ் பண்ணி முடித்து வேறு 5 வருஷத்தில் முடிச்சுட்டிங்களே அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது, இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு கூட தெரியாது. நீங்கள் சொல்கிறதே கூட ரொம்ப ஒரு புதிய ஒரு ஷாக்கிங் தான் இருக்கும்னு நினைக்கிற மக்களுக்கு. இன்னொரு கேள்வியும் இருக்குது சார், இந்த 95 இந்த 90 ஒரு 2K வரைக்குமே பார்த்தீங்கன்னா, பெண்களை வந்து டார்கெட் பண்ணி பெண்களை மையப்படுத்தி சில குற்றச்சாட்டுகளை ஈடுபடுறது, உதாரணத்திற்கு பெண்களை வந்து பேருந்து நிலையங்களில் வந்து அவங்க பின்னாடியே பின்தொடர்றது, ரயில் நிலையங்களை தவறாக நடக்கிறது, அவங்கள எப்போதுமே அவங்கள இடிச்சுட்டு போகிறது, அதாவது அவங்கள டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் நிறைய நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் எப்படி சார் அது வந்து, அதாவது காதல் அப்படிங்கிறதுடைய லவ்ங்கிற கான்செப்டே மாறி போச்சு. இப்போ நீங்கள் சொன்ன 90s நான் பார்த்துருக்கேன், பல இளைஞர்கள்ட்ட காதல் மேலே மிகப்பெரிய வெறி இருந்தது. பின்னாடி ஃபாலோ பண்ணி போவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, பட் உயிர் போகிற அளவுக்கு பண்ண மாட்டாங்க. இந்த சுவாதியில் பண்ண மாதிரியோ சரியால் பண்ண மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க, காதலிப்பாங்க, காதல் தோல்வி வந்துட்டால் கவிதை எழுதுவாங்க, காதல் தோல்வி வந்துட்டால் தாடி வளர்த்துருவாங்க. அப்போல்லாம் 1980 ஒருதலை ராகம்னு ஒரு படம் வந்து, காதல் தோல்வி ஆனோன்னா கதாநாயகன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய தாடி வச்சிடும். ஸோ தாடி வச்சாலே கேட்பாங்க, அப்போ என்ன காதல் தோல்வியான்னு கேட்பாங்க. இப்போ தாடி இருந்தால் தான் காதலே வருது, பெண்கள் தாடியை பார்த்தா தான் காதல் பண்ணுறாங்க. இப்போ அன்னைக்கு வந்து தாடிங்கிறது காதல் தோல்வியின் அடையாளம். எப்படி மாறி போச்சு பாருங்க. இன்றைக்கி நீங்கள் ஈவிடிசிங்கெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதியிலேருந்து டெய்லி ஒரு ஜோடி காதல் ஜோடி, காதலில் தோல்வியானவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கிறவங்க தற்கொலை பண்ணுவாங்க. இதே கொடைக்கானல் அந்த மலை உச்சியில் போய் இப்போ பாருங்கள், காதல் தோல்வியில் யாராச்சும் காதல் ஜோடிகள் குதிக்கிறாங்களான்னு. இப்போ காதல் எல்லாம் சாதாரண தற்கொலை நம்ம ஆதரிச்ச முடியாது, இல்லை இல்லை தவறான ஒரு அணுகுமுறை இல்லை இல்லை. அப்போ இருந்தது மனநிலை இன்னைக்கு மாறி இருக்கு, காதலுக்கான ஒரு கண்ணோட்டமே மாறி இலகுவாக எடுத்துக்கிட்டு. ஆமாம், இப்போல்லாம் எந்த ஒரு இளைஞனும் ஒரு பெண்ணு லவ் பண்ணலன்னா போய் சூசைட் பண்ண மாட்டான், அதுக்காக தாடி வளர்க்க மாட்டான், விட்டுட்டு போயிடுவான், வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு போயிடுறான், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பான், இல்லைன்னா விட்டுருவான். அப்போ அப்படி இல்லை, துரத்துக்கிட்டே இருப்பான், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவான்ப்பான், தற்கொலை பண்ணிக்குவான். காதல் உன்னுடைய கான்செப்ட் வந்து அப்போ வேறு, அப்போ சீரியஸாக இருந்தது. ஸோ இந்த கொலைகள்லாம் அப்போ நடந்தது.
ஸோ இப்போ உள்ள நிலைமைகளில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் இதாகிறதுக்கு காரணமே வந்து இளைஞர்களே அதை சாதாரண மறுத்துக்கு. இல்லை அந்த நேரத்தில் சரிகா ஷா மேட்டர் கூட பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடியே கூட சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சென்னையில் நடக்கும். காலேஜ் கேர்ள்ஸை வந்து டார்கெட் பண்ணுவாங்க, பின்தொடர்ந்து வருவாங்க, பெண்களை இடிக்கணுங்கிறதுக்காக பேருந்தில் வருவானுங்கப்பா, ஒரு கேங்காகவே இதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பஸ்களில் இடிப்பாங்க, கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் இவங்க எல்லாம் வந்து பஸ்ஸில் வரும்போது இடிப்பாங்க. ஒரு பெண் அழகான பெண்ணு பஸ்ஸில் ரெகுலராக வந்து ஏறுறாங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணி போவாங்க. அப்போல்லாம் யூடிசிங் சட்டமே வரல, யூடிசிங்க்கு ஒரு சட்டமே இல்லை அந்த டைமில். அதுக்கப்புறம் தான் அந்த 354 டின்னு ஒரு செக்ஷனே கொண்டாந்து பெண்களை கேலி செய்வதே தவறு அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ நிறையா நடந்தது அந்த மாதிரி. அந்த தருணத்தில் நான் 98 தான் இதுவும் நடந்தது, அந்த மாதிரி பெண்ணை பெண்களை கிண்டல் பண்ணுறது கேள்வி பண்ண. பட் இது கிண்டல் கேள்வி பண்ணல, அந்த பெண்ணை வந்து தாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் மேலே விழுந்து அது கூட நடந்தது. அந்த டைமில் இருந்த கவர்மெண்ட் வந்து இதை எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அதிகாரிகள் எப்படி ஃபேஸ் பண்ணாங்க, அந்த நினைவுகள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் என்ன, அதாவது அப்போ வந்து இவங்க திமுக அரசாங்கம் தான் இருந்தாங்க. அவங்க வந்து மக்கள் வந்து சரியாக செத்துட்டாங்க அப்படிங்கிறத ரொம்ப கூர்ந்து கவனித்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற அவேர்னஸ் அன்னைக்கு இல்லை. சரியாக என்ன செக்ஷனில் போட்டாங்க, சரியாக கொன்னவனை, அவன் ஜெயிலுக்கு போனானா, அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சதா, தூக்கு தண்டனை கிடைச்சதாங்கிற ஆஸ்பெக்டில் யாருமே திங்க் பண்ணலை. சரியாவுக்காக பரிதாபப்பட்டு விட்டாங்க. ஸோ அப்போ அரசியல் குறுக்கீடு இருந்ததுனால தான் நான் நினைக்கிறது. ஏன்னா இது நடந்தது 1998. அப்போ ஆட்சியில் இருந்தவங்க தானே போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கணும். 304(2) போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வெறும் 5 தான் கிடைச்சதுங்கிறது 2001 தான் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அரசியல் தலையீடு பேக்ரவுண்டோடு தான் வந்து குறைந்த தண்டனையோடு அவங்க தப்பிச்சிருக்காங்க. அந்த இப்போ 2013 பார்த்திங்கன்னா அவேர்னஸ் ஆயிடுச்சு. சரி, நிர்பயாதுலாம் வந்து இந்தியா முழுவதும் கொந்தளிச்சாங்க. நிர்பயாதுலாம் தூக்கு போடுறவரை மக்களுக்கு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, பத்திரிக்கையில் தூக்கு போட்டாங்களா அப்படின்னு சொல்லி. அந்த அவேர்னஸ் அப்போ இல்லை, அதை சாதகமாக வச்சுக்கிட்டு அந்த சரிகாவை கொலை பண்ணவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க. சரிகா ஷா அவருடைய இந்த கொலைக்கு மரணத்திற்கு பிறகு, கொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எப்படி முன்னேறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏதாச்சும் மாற்றங்கள் தெரியல, மக்களுடைய மன இளைஞர்களுடைய மனநிலையில் இப்போ மாற்றம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான். என்ன நான் கேட்குறேன்னா, எக்ஸ்ட்ரீமாக பெண்களை வந்து தவறாக பார்க்கக்கூடிய பார்வை கண்ணோட்டம் மாறி இருக்குதா இல்லையா நான் கேட்குறேன். மிக அதிகம் அப்போல்லாம் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து பெண்களை பார்த்தாங்கன்னா ஃபாலோ பண்ணுறது, பெண்களை கமெண்ட் அடிக்கிறது, கேலி கிண்டல் செய்யறது, யூடிசிங் பண்ணுற மாதிரி எல்லாம் அதிகம் இருந்தது. ஓ, இப்போ அந்த அளவுக்கு இல்லை. அப்போ டீமே வச்சுருந்தாங்க போலீஸில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உமன் போலீஸ் எல்லாம் வந்து அப்போ தான் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் உமன் போலீஸ் எல்லாம் மாறு வேஷத்தில் போய் இந்த மாதிரி இடிக்கிறவங்கள பஸ்ஸில் போவாங்க. உமன் போலீஸ் மாறு வேஷத்தில் இந்த யூடிசிங் பண்ணுறாங்கங்கிற கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா பெண் போலீஸ் என்ன பண்ணுவாங்க, சுடிதார் இதெல்லாம் போட்டுட்டு எந்த பஸ்ஸில் அதிகம் இந்த மாதிரி இடிக்கிறாங்கங்கிற செய்தி வருதோ அந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி அங்கங்கே அந்த மாதிரி தப்பு சொல்கிற இளைஞர்களை பிடிச்சி கொண்டு போனாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கெல்லாம் யாராச்சும் உங்களை பின்தொடர்ந்து வந்தால் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். போலீஸ் உடனே போய் அவனை பிடிக்க மாட்டாங்க, மாறு வேஷத்தில் போய் அப்படியே ஃபாலோ பண்ணி தூக்கிட்டு வருவாங்க. அப்படியெல்லாம் கொண்டு வந்து தான் கொஞ்சம் பய உணர்வு வந்தது நிறைய பேருக்கு அந்த மாதிரி இதுங்க. ஸோ மாறு வருஷத்தில் பெண் போலீஸாரே இடித்தாங்கன்னா பெண் போலீஸாரே கப்புன்னு பிடிச்சி, அதே மாதிரி பெண் போலீஸார் மாறு வருஷத்தில் போன பெண் போலீஸாரே இடித்தாங்க சில பேர். அது சாதாரண பெண்கள் நினச்சி அவங்களெல்லாம் அடித்து அங்கேருந்து தூக்கிட்டு அவங்க இடிக்கும் போது சட்டையை பிடிச்சிருவாங்க, பிடிச்சி 2 அரை விடுவாங்க. அப்போ தான் இடித்தவனுக்கே தெரியுது வெறும் பெண் இல்லை, பெண் போலீஸுன்னு. அதுக்கப்புறம் அவனெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடக்கி அதுக்கப்புறம் அந்த 354 வந்து மாற்று சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அது இந்த மாதிரி ஒரு தவறு நடந்த உடனே தான் இந்த மாதிரி 354 ஸ்டாக்கிங் அப்படிங்கிற ஒரு அஃபென்ஸே கொண்டு வந்தாங்க. ஸ்டாக்கிங்னா பின்தொடர்றது. இப்போ ஸ்டாக்கிங்கிறது வெறும் நீங்கள் பின்னாடி போகிறது மட்டும் இல்லை, ஆன்லைனில் நீங்கள் பின்தொடர்ந்தாலும் பிடிப்பாங்க. எதன் வழியாக பின்தொடர்ந்தாலும் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து ஒருத்தவங்க மெசேஜ் கொடுத்தீங்கன்னா ஸ்டாக்கிங்கில் வந்துடும், 354D வந்துடும். ஓஹோ, 3 வரை தண்டனை, சட்டத்தை ரொம்ப நுணுக்கமாக மாற்றிருக்கேன். ஆமாம், 3-5 வரை கொண்டு வந்தாங்க. 354A எல்லாம் 3 இருக்கும் அது கொண்டு வந்தாங்க. எதில் நீங்கள் பின்தொடர்ந்தாலும், எலக்ட்ரானிக் இதில் பண்ணாலும் சரி, சாதாரணமாக பின்தொடர்ந்தாலும் சரின்னு சொல்லி நிறைய அமெண்ட்மெண்ட்டு கொண்டாந்து அதுக்கப்புறம் இப்போ பெண் போலீஸ் எல்லாம் அதில்
எம்ப்ளாய் பண்ணி இதெல்லாம் பண்ணி பண்ணான். ஸோ அன்னைக்கு இருந்த இளைஞர்களோட இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல பசங்கன்னு ஒரு கேரண்டி கொடுக்குறாங்க. நல்ல பசங்கன்னா யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை, அப்படியே பார்ப்பாங்க ஏதாச்சும் பண்ண. அதுக்கப்புறம் இந்த பின்தொடர்றது, லவ் பண்ணுறது, லவ் பண்ணுற எண்ணிக்கையே குறைஞ்சிருச்சு. பெண்களே வந்து ஆண்கள் எல்லாம் சீரியஸெல்லாம் லவ் பண்ணுறது இல்லை. எத்தனையோ பெண்கள் நான் பார்த்துருக்கேன், அவங்க வந்து ஒரு ஆணை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த காலம் அப்படி இல்லை, கண்மூடித்தனமாக பண்ணுவாங்க. இப்போ பெரும்பாலான பெண்கள் ரொம்ப கால்குலேட்டிவாக தான் கரெக்டு. அவன் ஒருத்தனை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் என்ன ஜாபில் இருக்கான்னு பார்ப்பாங்க. மாமனார் எப்படி இருக்காரு, மாமியார் எப்படி இருக்காரு, உனக்கு சொந்த வீடு இருக்கா, பேக்ரவுண்ட்லாம் பார்த்துட்டு தான் லவ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு காதல் வந்து வெறும் கண் குருடாக இருந்த காதல் வந்து இப்போல்லாம் அவேர்னஸ் அதிகம், திறந்துருச்சு, எல்லாமே பார்த்து தான் பண்ண. அது நல்லதுன்னு சொல்கிறேன். அதுக்காக காதலுக்காக போய் ரெண்டு பேரும் மலை உச்சியிலேருந்து குதி சொல்லலை, முட்டாள்தனமான இது அதெல்லாம் இப்போ இல்லை. ஆண்களும் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஆண்கள் ஒரு பெண்ணை இது பண்ணுவான், அப்ரோச் பண்ண, அவட்டெல்லாம் கண்டுக்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. அது நல்ல ஒரு இது தான். காதலில் வந்து இப்போ இந்த சுவாதியெல்லாம் போய் கொலை பண்ணது முட்டாள்தனமான விஷயம் தானே. ஒரு காதலுக்காக ஒரு அப்பாவி பொண்ணு போய் கொலை பண்ணுறது. ஸோ இளைஞர்களின் மன ஓட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இந்த மாற்றங்கள் தான் இருக்கணும். இருந்தாலுமே இந்த சட்டங்கள் கடுமையாக இருக்கணும். ஏன்னா இப்போ போதைப் பொருட்கள் மதுவுக்கு அடிமையாகிற இளைஞர்கள் வந்து மது அதிகம் குடிச்சிட்டு வந்து சில தவறுகள் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து சட்டங்கள் கடுமையாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு இது பண்ணுறவங்களை நம்ம சட்டத்தில் கடுமையாக தண்டிக்கணும். இப்போ அதுக்கு அரசாங்கங்களும் முக்கிய காரணமாக இருக்கணும். அரசாங்கங்களுக்கு பொறுப்பு வரணும் கண்டிப்பாக. இப்போ எம்ஜிஆர் வந்து 1980 எம்ஜிஆர் ரெண்டாவது தடவை முதலமைச்சரானார். அப்போல்லாம் இந்த சட்டங்கள்லாம் அவ்வளோ கடுமையாக வரல. ஈவிடிசிங்க்கு சட்டம் இல்லை, இந்த ஸ்டாக்கிங்க்கு சட்டம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக இருந்தது. அப்போவே மிகப்பெரிய தவறுகள்லாம் நடந்தது. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா விஐபி ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபியோட பொண்ணைய கூட்டு போய் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணின ஆள் யார், மோசமான இதே மாதிரி குற்றங்களில் ஈடுபடுறவங்க. கேசட்டு கடை வச்சுருக்காங்க, கேசட்டு கடையில் கேசட்டு வாங்க பெண்கள் வருவாங்க. அவங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் பேச்சு கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க. பேசி குடித்த உடனே அவங்க கொஞ்சம் மயக்கமாக இருக்கும்போது நிர்வாணமாக வச்சு வீடியோ எடுத்து அதை வச்சுக்குவாங்க. இது மாதிரி ஒரு கும்பல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதில் விவிஐபியோட பொண்ணு போகிறாங்க. விவிஐபியோட பொண்ணையும் அப்படியே மயக்கி பேசி இதெல்லாம் பண்ணி அந்த பொண்ணை லவ் பண்ணுறாங்க. காதலிச்சு பொய்யா காதல், பொய்யான காதல், காதலிச்சேன்னா மிகப்பெரிய பணக்காரவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டு காதல் பண்ணாங்க. காதல் பண்ணி முடித்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு மதியத்துக்கு மேலே அந்த விவிஐக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி உங்கள் பெண்ணுக்கும் நண்பருக்கும் சொல்கிறார் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருத்தர் சொல்கிறார் என் நண்பர் கல்யாணம் ஆயிடுச்சு, யாராச்சும் நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்க. சரி, அவங்க பயப்படுறாங்க. சரி, கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறீங்க, எங்கே வந்து பேசணும், இந்த நம்பருக்கு பேசுங்க. சரி, அந்த நம்பருக்கு அவங்க போகிறாங்க, பேசுகிறாங்க. பேசுனா இந்த இடத்துக்கு வாங்கங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஷாக்கிங். எல்லாமே அப்போ பிரபலமாக இருந்த ஒரு ஹீரோ நடிகர் வந்து இங்கே இருக்கார். யாருன்னு சொல்லுங்கள் சார், மக்களுக்கு தெரியட்டும். எல்லாருக்குமே தெரியும், சிவாஜி படத்தில் வில்லன் நடிக்கிறார், அவர் சுமன் தான் அங்கே இருக்கார். அங்கே இருந்தவொடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இவர் இருக்காருன்ட்டு என்னென்னு கேட்டால் என்னுடைய நண்பர் கட்டியிருக்காரு, அதனால் அப்பா அவங்க சொல்லிடுறாங்க, ரைட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறோம், ரெண்டு பேரையும் அனுப்புங்க, நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். சரி அப்படிங்கும்போது சில பேரங்கள் பேசுனாங்க, அந்த பெண்ணுக்கு இவ்வளோ சொத்து எழுதி கொடுக்கணும், அப்போ தான் பெண்ணை கொண்டு வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசினாங்க. அந்த விவிஐபி இதை வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கல. விவிஐபி வந்து வரக்கூடாது, நம்ம மானம் போயிடும், பொண்ணு வெளில தெரிஞ்சால் பொண்ணு வாழ்க்கை ஏதாவது இது வாழும். அந்த விவிஐபி எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஓ, எம்ஜிஆர்கிட்ட அவர் நினச்சிருந்தா ஒரு ஃபோனில் அப்போவே பேசியிருந்தால் முடிச்சிருக்கேன். எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர், எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி விஷயம் சுத்தமாக பிடிக்காது, தொலைச்சி வருவார். எது சட்டத்தெல்லாம் பண்ண மாட்டார். சட்டத்துக்கு இல்லாமையே அவங்கள ஒரு வழி பண்ணிடுவார். ஓ, சட்டம் இல்லாத தண்டனை தான் கொடுப்பார் அவர் அதிகமாக. எம்ஜிஆர் வந்து எப்போவுமே தண்டனை அவரே கொடுப்பார். அங்கே தப்பு பண்ணுறவங்கெல்லாம் அடிப்பார், எம்ஜிஆரே அடிப்பார், எம்ஜிஆரே அடிப்பார். ஊழல் பண்ணி சம்பாதிச்சு லஞ்ச பணத்தை வச்சுருக்காங்க மந்திரிங்க, அவர் மந்திரிங்க அப்படின்னு நியூஸ் வரும், மந்திரிங்களை கூப்பிட்டு வந்த விட்டு பணத்தை கொடுன்னு வாங்குவார். இது மாதிரி பல சம்பவங்கள் கட்சிக்குள்ளேயே அவர் பண்ணுவார். ஒரு பெரிய இயக்குனர் ஒருத்தர் தமிழ் இயக்குனர், அவர் ஒரு படத்தில் நடித்து கொடுக்காமல் தயாரிப்பாளருக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாருன்னா அவரை கூப்பிட்டு வான் பண்ணார், அவரை எழுத்து பேசணுன்னு அவரையும் உதைச்சார். அது மாதிரி எம்ஜிஆர் வந்து கண்டிப்பாக அவருக்கு இந்த மாதிரி விஷயம் பிடிக்காது. விவிஐபிக்கு எம்ஜிஆர்கிட்ட சொல்ல வேணாம்,
நம்ம குடும்பமானம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. பட் உங்கள் பொண்ணையே காமிக்க மாட்டேங்கிறாங்க சாயங்காலம் வர, காலையில் கல்யாணம் கண்ணிலே காட்டல, கண்ணிலே காட்டில் பேரம் மட்டும் நடக்குது. அப்போ தான் கடைசியாக அவங்க குடும்பத்தில் சொல்கிறாங்க, எம்ஜிஆர்கிட்ட சொல்லுங்கன்னு உடனே ஃபோன் பண்ணி எம்ஜிஆர்கிட்ட அழுகிறார். இது நடந்த கதை. இப்போ நான் சில விஷயம் சொல்கிறேன்னா, யாரையும் பாரு எம்ஜிஆர் நான் பாராட்டுறதுக்காக சொல்லலை. எம்ஜிஆர் செத்து போயிட்டாரு, அவரால் இப்போ எங்களுக்குலாம் என்ன பிரயோஜனம், நடந்தது தெரியணும்ல தம் நாட்டு மக்களுக்கு. உடனே எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சொல்லும் போது அவர் அழுதுட்டு பண்ணுறாரு. ஆமாம், விஐபி என்னுடைய பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க, நான் பண்ணி வைக்கிறாங்க, சொத்துக்களை எழுதி கொடுன்னு கேட்குறாங்க. அழுக யாருன்னு கேட்குறாரு. ஒரு சொன்ன உடனே எம்ஜிஆர் பாதியிலே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அந்த நடிகர் பேர் சொன்னோடனே கட் பண்ணிடுறாரு. அப்போ ஸ்ரீபால் தான் கமிஷனர், ஸ்ரீபாலை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு இந்த நடிகர் சொல்கிறாங்க, உடனே போய் நடிகரை தூக்குங்க அப்படின்னு. இம்மிடியட்டாக போய் போலீஸ் போட்டு போய் நடிகரை தூக்கி, பொண்ணு உங்களை எங்கே இருக்காங்கன்னு கேட்குறாங்க. கேட்டவுடனே அந்த நடிகர் சொல்லிடுறாரு, இங்கே இருக்காங்கன்னு. கொண்டு போய் உடனே பெண்ணை மீட்கிறாங்க. ஃபஸ்ட் நைட் எல்லாம் நடக்கிறது முன்னாடியே மீட்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து சொல்கிறாங்க, பொண்ணை வந்து அவங்க அப்பாட்ட அந்த விவிஐபிட்ட போய் பத்திரமாக ஒப்படைங்க அப்படின்ட்டு. அப்போ தான் கமிஷனர்கிட்ட சொல்கிறாரு, இவங்க இது மாதிரி நிறைய பெண்களை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, விடாதீங்க, பேக்ரவுண்டு என்னென்னு பாருங்கள், கூட்டிகிட்டு போனவங்க யாருன்னு பாருங்கன்னா, போலீஸ் சொல்கிறாங்க சார் கூட்டிகிட்டு போனவங்க வீடியோ கேசட் கடை வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. வீடியோ கேசட் கடை வச்சுருக்கான்னா அந்த கடையை ரைடு அடிங்க, வேறு பெண்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்காங்கன்னா போய் அடித்தா இங்கே நிறைய கேசட் வந்து பெண்களை மயக்கி எடுத்ததெல்லாம் எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னோன்னு அத்தனை கேசட்டையும் சீஸ் பண்ணி அந்த பெண்களுடைய பேரண்ட்டு பெற்றோர்கள்ட்ட ரகசியமாக போய் ஒப்படைச்சிருங்க, உங்கள் பெண்ணை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க, வேறு யார் கையிலும் போயிடும்னு எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக தூக்க சொல்கிறார் எம்ஜிஆர். இந்த குரூப்பை தூக்குறாங்க, மிட் நைட்டோடு தூக்கி கொண்டு போய் புழலில் போடுறாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணார் தெரியுமா, புழலில் சட்டப்படி இப்போ இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 304 பார்ட் 2 மாற்றி குற்றவாளி தப்பிக்க வைப்பாங்க. ஏன்னா அந்த நடிகர் மிகப்பெரிய பணக்கார், அவங்க அம்மா மிகப்பெரிய பணக்காரவங்க, நிறைய செல்வாக்கு இருக்கிறவங்க, ஃபோன் மேலே ஃபோன் எம்ஜிஆருக்கு வருது ரெக்கமெண்டேஷன். எம்ஜிஆர் என்ன பண்ணார், தூக்கி கொண்டு போகணும். போய் என்ன பண்ணாங்க தெரியுமா, புழல் சிலர் என்ன பண்ணார், மத்திய அப்போ புழல் இல்லை, அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அது இருக்க மத்திய சிறைச்சாலை எம்ஜிஆர் என்ன பண்ணார், மத்திய சிறைச்சாலையிலையும் சரி இப்போ இருக்கிற புழல்லையும் சரி சில ரூம்ஸ் தனியாக வச்சுருப்பாங்க செல்லு, அந்த செல்லில் வேணும்னே எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போவும் நடக்குது. இப்போ எப்படி ஆளை போடுறாங்க தெரியுமா, அரசியல் ரீதியாக பிடிக்கலன்னா அந்த கரண்ட் இல்லாத செல்லுக்குள்ளே போடுவாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணார், தப்பு பண்ணவனை தண்டிக்கிறதுக்காக என்ன சொன்னார், கரண்ட் இல்லாத செல்லு இருக்கான்னு கேட்குறாரு. இந்த நடிகர் வந்து ஏசியில் அப்படியே வசதியாக அனுபவிச்சிலேயே பிறந்து ஏசிலேயே வளர்ந்தவர், கரண்ட் இல்லாத செல்லில் போடுங்கன்னாரு. கரண்ட் இல்லாத செல்லு போட்டோன்னா நைட்டு அவரால் இருக்கவே முடியலை, கொஞ்ச நேரம் கூட ஃபேன் இல்லை, ஏசியும் இல்லை, ஒன்றும் இல்லை, குசுக்கடி. இன்னொரு விஷயம், அந்த செல்லில் யார் இருந்தாங்க தெரியுமா, கொலை கைதிகள் 2-3 அந்த செல்லில் போட்டிருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து போட்டு. அவன் எப்படி இருப்பான், நைட்டெல்லாம் அடிப்பான், இது பண்ணுவான், அவங்க ரொம்ப ரஃபாக இருக்கும். பெரிய நடிகர் பெரிய ஆளுன்னு தெரிஞ்சால் கூட அதுவும் பண்ணுவான், அதெல்லாம் பண்ண மாட்டான், அவங்க வந்து ரொம்ப இதாக இருப்பான். அடித்தோடனே அங்கே போலீஸ் ஜெயில் ஆஃபீஸர்ஸ்டெல்லாம் சிஎம் இன்ட்ரெஸ்டட் கேஸு, சிஎம் எதுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும், அவர் பிள்ளையாக தூக்கிட்டு போனாங்க. இப்போல்லாம் அமைச்சர் இப்போ பிள்ளைங்கள்லாம் கட்டிட்டு போ கல்யாணம் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லி அவங்க டார்ச்சர் பண்ணுறாங்கலாம் வீடியோ வருது. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு வந்து ஏன் பண்ணணும், அவருடைய பிள்ளையா அவருடையதா யாரோ அவருடைய ஃப்ரெண்டோடது, மனசாட்சியை பார்த்தாரு, ஒரு பெண்ணை வந்து இப்படி பண்ணிட்டாங்கிறேன், அடி போட்டு என்ன பண்ணாங்க உள்ளே அடி, துடி துடிச்சு போயிட்டார் நடிகர், சாப்பாடு க்யூவில் நிற்க சொன்னாங்க, அலுமினிய பாத்திரத்தில் தான் அவன் போடுனாங்க, அழுக்கு அலுமினிய பாத்திரத்தில் நடிகர் க்யூவில் நின்று சாப்பாடு அலுமினிய பாத்திரத்தில் வாங்கி சாப்பிட்டாரு, அதை ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. ஃபோட்டோ எடுக்க சொல்லி அந்த ஃபோட்டோவை எல்லா பத்திரிக்கையிலையும் போட்டாங்க, எம்ஜிஆர் போட்டுச்சாங்க, பாருங்கள் அலுமினிய பாத்திரத்தில் சாப்பிட்றாரு அப்படின்னு. கிட்டத்தட்ட அவங்க பெயிலே வர முடியலை. அதுக்கப்புறம் அந்த அவங்க சொந்தக்காரவங்க அந்த பையனோட அம்மா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்தாங்க, பிரசிடெண்ட்டை பார்த்தாங்க. அப்போ பிரசிடெண்ட்டே வந்து எம்ஜிஆருக்கு ஃபோன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு சொல்லி அப்போ செய்திகள் வந்து, அது எந்த அளவுக்கு அப்போவே ஃபோன் பண்ணி எம்ஜிஆர்கிட்ட கேட்குறாரு பிரசிடெண்ட்டு. அப்போ எம்ஜிஆர் கேட்குறாரு, அவர் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா, அவர் மோசமான இதை பண்ணிட்டாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்தார், பெயிலே வரவிடாமல் பண்ணார் எம்ஜிஆர்.
அப்புறம் கடைசி ஆந்திராவில் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியை எம்ஜிஆருக்கு வேண்டி ஒரு பிடிச்சி அவர் எம்ஜிஆருக்கு சொன்னதுக்கப்புறம் எம்ஜிஆர் வர சொல்லி அவங்க அம்மாவை ரெண்டு கண்டிஷன் போட்டார். அந்த பெண் வாழ்க்கையில் இனிமேல் தலையிட மாட்டேன்னு எழுதி கொடுக்கணும். அந்த நடிகர் மிகப்பெரிய ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்தார், நிறைய படங்கள் இருக்கு அந்த டைமில். அந்த டைம் எம்ஜிஆர் எழுதி சொன்ன அடுத்தது தமிழ்நாட்டுக்குள்ளே நீ வரமாட்டேன்னு எழுதுவாங்க. எழுதி வாங்கிட்டு அதோடு அந்த நடிகர் வந்து தமிழ்நாட்டை விட்டே போனார். எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் கூட வரல அவர், கிட்டத்தட்ட 10-15 வருஷம் வரல. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அரசாங்கம் இப்படி இருக்கணும், ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒரு மனசாட்சியோடு செயல்படணும். அரசியல் காரணத்துக்காக செக்ஷனை மாற்றி போடலாமா? நீங்கள் 304 Part 2 போட்டு 5 வருஷத்தில் இவங்களெல்லாம் வெளியில் விட்டிருக்கலாமா? சரியாக கொலை பண்ணவங்களை ஆயுள் தண்டனையாவது தூக்கு தண்டனையாவது வாங்கி கொடுத்துருக்க வேண்டாமா? அப்போ அரசாங்கங்கள் இதை வந்து சட்டத்தை மட்டும் நீங்கள் பலமாக போட்டு பிரயோஜனம் இல்லை, எதுலையும் நீங்கள் தலையிடாமல் இருக்கணும். அரசாங்கமும் மனசாட்சியோட அப்போ இவருக்கு என்ன வந்தது அவங்கள தூக்கி இது பண்ண வேண்டியதில்ல? அது மிகப்பெரிய பாடமாக அமைஞ்சது எம்ஜிஆர் இருக்கும்போது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் 1 வருஷத்தில் செத்து போய் இறந்துட்டார். 1985 இது நடந்தது. ஆனால் அந்த பயம் இருந்தது, இவருக்கே இந்த கதி. அப்போல்லாம் இந்த கேசட்டு கடைகள் ரொம்ப பிரம இது சிடியெல்லாம் இல்லை, கேசட்டு. இந்த மாதிரியெல்லாம் பெண்கள் எல்லாம் கேசட் எடுப்பாங்க, எடுத்து பண்ணி பண்ணுவாங்க. அது மாதிரி அப்போவே நடந்தது. அப்போ உரிய சட்டங்கள் இல்லை. இந்த 354 ABCD எல்லாம் அதுக்கப்புறம் தான் உருவாக்கி கொண்டு வந்தாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி குற்றங்கள் இது பண்ணுறது வெறும் சட்டத்தின் கையில் மட்டுமில்லை, காவல்துறை வந்து ஒழுங்காக அந்த வழக்கை எடுத்து அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். எந்த அரசியல்வாதிகளும் அதில் தலையிடக்கூடாது. இப்போ யாசிகா மாதிரியெல்லாம் செக்ஷனை மாற்றி போடக்கூடாது இல்லை, கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பயம் போயிடும்ல. ஸோ இதெல்லாம் அப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் செய்தார்கள். அதனால தான் அமைதி இருந்தது, சட்டம் ஒழுங்கு இதாக இருந்தது. இந்த மாதிரி குற்றங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. நீங்கள் இந்த நான் இந்த சொன்ன குற்றங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நடுங்கிட்டாங்கப்பா. எம்ஜிஆர் எதுக்கு ஃபோட்டோ போட சொன்னார்? அலுமினிய தட்டில் சாப்பிட்டது. இவ்வளோ பெரிய ஆளுக்கே இந்த கதி, இந்த தப்பு பண்ணவருக்கு. காதலிக்கிறது தப்புன்னு சொல்லலை, அவரே சொல்ல அவர் அப்போ சொன்னது ஸ்ரீபால்கிட்ட, காதலுக்கு நான் எதிரி இல்லை, அவன் காதலித்தது தப்புல, நான் காதலை வந்து ஆயுதமாக வச்சு அந்த பொண்ணுக்கு சொத்துக்கள் எல்லாம் எழுதி கொடுன்னு சொல்லி பண்ணுனாங்கும் போது அவன் காதலை வியாபாரமாக்கிட்டான் வியாபாரமாக்கிட்டான்னு சொன்னது ஒன்று. ரெண்டாவது, மற்ற பெண்களையும் வீடியோ எடுத்திருக்கானே அப்படின்னு சொல்லி, இதை நான் நிறைய விஷயங்களில் இந்த எம்ஜிஆர் செஞ்சதெல்லாம் சொல்லும்போது நிறையா பேரும் இவர் எம்ஜிஆருக்கு ஜாடுறான், அண்ணாதிமுகவுக்கு ஜாடுறான்லாம் சொல்கிறாங்க. அது இல்லைங்கிற நடந்த உண்மைகளை மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை? இன்றைக்கி உங்களை போன்ற இளைஞர்கள் 94 அப்புறம் நீங்கள் சொன்னதை பார்த்தா 94 பிறந்தீங்கன்னு சொல்லு நினைக்கிறேன். 95 உங்களுக்கு 95 முன்னாடி நட உங்கள் நீங்கள் 95 உங்களுக்கு 2000 வரை ஒன்றுமே வெளியே தெரிஞ்சிருக்காது. உங்களை போன்ற இளைஞர்களுக்கு அது நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகலாம் நம்ம நாட்டில் என்ன நடந்தது, அரசியல்வாதிகள் எப்படி இருந்தாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். நிச்சயமாக அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வேறு என்ன இருக்குது? நிச்சயமாக சார், சரிகா ஷா விஷயம் தொட்டு அது எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு பிரளயத்தை உண்டாகச்சு, எப்படி புரட்டி போட்டுச்சு யூடி சிங் விஷயத்தில் அப்படிங்கிறது குறித்தும் சொன்னீங்க. அதே போல் தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்கள் ரொம்ப பலமாக இருக்கணும், சட்டம் எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அதே போல் ஆட்சியாளர்களும் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறத கருத்துக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எம்ஜிஆரோட செயல்பாடையும் குறித்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.